அல்ஷாஜி ஃபார்ம் யூவர்ஸ், வெற்றிகரமாக நம்ம இந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமை கரண்ட் அப்டேஷனுக்கான வீடியோஸ்க்கான நாளுக்கு வந்துட்டோம். ஸோ இன்றைக்கி நம்ம அல்ஷாஜி ஃபார்மோட கரண்ட் அப்டேஷன் வீடியோஸ் வந்து பார்ப்போம். சொல்கிறதுக்கு விசேஷமாக உள்ளனாலும் நிறைய விஷயங்கள் நம்ம பேச வேண்டியது இருக்குது. ஸோ நம்ம இந்த வாரத்துக்கான கரண்ட் அப்டேஷன் வீடியோக்குள்ளே போவாங்க. பண்ணையில் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி ரெண்டு வாரத்துக்கு ஸ்டாக் பண்ணி வச்சுருந்த சின்ன குட்டிகள் மொத்தமாக சேல் பண்ணியாச்சு. இப்போ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அக்கிகா ஸ்டேஜில் ஒரு ரெண்டு, பக்ரீத்துக்கு நல்ல நார்மல் ஸ்டேஜில் ஒரு நாலு, இது மட்டும் இப்போ கைவசம் அவைலபிள் இருக்குது. ஆக்சுவலி இது வந்து கெட்டில் வளர்ந்த குட்டிகள் தான், இப்போ வந்து நம்ம அவுத்து விட்டுருக்குறோம். இன்ஷால்லா குட்டி சீக்கிரம் கெட்டில் போட்டுருவோம். குட்டிகள் வந்து நீங்கள் வந்து ரெண்டு பல்லுக்கு தரமான குட்டி எடுக்கணும் அப்படிங்கக்கூடிய பட்சத்தில் நல்ல குட்டிகள் இதில் இருக்கிறானுங்க. வேணுங்கிறவங்க காண்டாக்ட் பண்ணி எடுத்துங்க சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த பக்கம் இந்த குட்டிகள் வர வேண்டியது இருக்குது, இப்போதைக்கு இல்லை. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த சைடு ஃபுல்லாக நம்ம பனங்கம்புகள், ஆல்ரெடி நம்ம குட்டியாடுகள் வந்து வரும்போது ஸ்டாக் பண்ணும்போது கீழே அது யூரின்லேயே படுக்கிறதுனால சில பிரச்சனைகள் ஏற்படுது. ஸோ அதனால் அதை சரி பண்ணுங்கிறதுக்காக பனங்கம்புகள் வட்டு இப்போ வந்து இதில் சின்ன ஸ்டேஜ் மாதிரி போடுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். அது ஆக்சுவலி பரன் மாதிரி இல்லை அப்படின்னாலும் ஒரு சின்ன சின்ன ஸ்டேஜ் மாதிரி போடுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். கூடிய சீக்கிரத்தில் அந்த வேலைகள் நடந்து முடியும். முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு நான் தெளிவான வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மல்சாஜி ஃபார்மில் விசேஷமான அப்டேஷன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு புறாக்களை பார்த்துட்டு வந்துடும். புறாக்களை பொறுத்த மட்டும் வெயில் நேரங்களால் எல்லாம் முட்டை போடுது, வைக்குது, எல்லாம் செய்யுது. பட்டு எலிகள் வந்து முட்டைகளை சாப்பிட்றானுங்க. இந்த கூண்டு நான் திறக்கவே இல்லை, எல்லா பசங்களும் வெளியே நிற்கிறானுங்க. காக்காக்கள் வந்து கொஞ்சம் இந்த பொடி குஞ்சு பிறந்துருந்தானுங்க. வெயில் நேரம் அப்படின்னா குஞ்சு எல்லாம் ப்ரீட் ஆகிட்டு இருக்கு. இல்லை அப்புறம் அப்போ தான் கூண்டுக்குள்ளே வருது. கிளிமுக்கு கோழி அட கிடக்கும், இன்னொரு கோழி இருக்க போச்சு. வா வா ஆக்சுவலி பிளான்னா இப்போ இந்த ரூமையுமே புறாக்குன்னு தனியாக வெளியே எடுக்கணும்னு பிளான் பண்ணியிருக்கிறேன். இந்த ரூமை வேறு ஏதாச்சும் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கிறோம். பண்ணையோட காவலாளி கருப்பு நாட்டு நாய், நல்ல நாய்ங்க. உண்மையிலே நம்ம பண்ணையில் வந்து நீண்ட நாளுக்கு அப்புறம் நல்லபடியாக செட்டான ஒரு நாட்டு நாய் இவனும் நம்ம வெள்ளன்னு சொல்லலாம். என்ன ரீசன் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பெருசாக நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணதில்லை இது வரைக்கும். ஆமாம், அதுக்கப்புறம் நல்லா இருக்கிறானுங்க. ஏய் இப்படி கூடவே வருவோம் எங்கே போனாலும். அதுக்கப்புறம் ஸ்கூபி, ஸ்கூபி நல்லா சாப்பிட்டுட்ருக்காப்புல, நல்ல செட் ஆகிட்டாப்புல. அது சொந்தில நான் வந்து பெரிய நாய் எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டே இருந்தேன். பட் அப்படிலாம் இல்லை. அதே மாதிரி ஸ்கூபிக்கு வந்து அந்த ஜெனட்டிக் ப்ராப்ளம் கால் வளைஞ்சிருச்சு, அதெல்லாம் எல்லாம் ஓரளவு நார்மலாக சரியாயிட்டு வருது. உமர் உமருக்கு முடியெல்லாம் வெட்டி விட்டு ஜம்முன்னு இருக்காப்புல. காங்கையும் காங்கையும் நல்லா ரெடி ஆகிட்டு வராப்புல. நம்ம கண்டும் மாஷாலா நல்ல ரெடி ஆகிட்டு வராப்புல. ரீசெண்டாக நம்ம கண்டு வச்சு இன்ஸ்டாவில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். மாஷாலா ஒரு 7.5 லட்சம் வியூஸ் தாண்டி போயிட்டுருக்கு. சந்தோஷமான விஷயம். பட் நான் அது அவ்வளோ போன எதிர்பார்க்கவே இல்லை, நல்லா போயிட்டுருக்கு அது. அதுக்கப்புறம் நம்ம அல்ஷாஜி ஃபார்மோட பெரிய கடாக்கள் சைடு போவோம். பெரிய கடாக்கள் சைடில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நோம்புன்னு முடியலை, இன்னும் ஒரு வாரம் இருக்குது. ஸோ அந்த ஒரு வாரத்துக்கு கொஞ்சம் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டினியூஸான பெரிய கடாக்கள் வந்துக்கிட்டே இருக்கும். போன வாரமே ஏற்ற வேண்டிய கடாக்கள் ஒரு ரெண்டு கடாக்கள் ஏற்ற முடியல. வண்டியில் கொஞ்சம் ஓவர்லோட் ஆகிடுச்சு அப்படின்னாப்புல ஏற்ற முடியாமல் ஆயிடுச்சு. ரிஷாத் பாயோட கடா உள்ள இது ஆக்சுவலி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கடந்த டிசம்பர் ஜனவரியிலே இந்த கடை வந்து முடிஞ்சிடுச்சு. இப்போ நிறைய பேர் எனக்கு தாங்க எனக்கு தாங்கன்னு கேட்டுட்ருக்கீங்க. ஃபுல் பேமெண்ட் ஆகி தான் நிற்கி இந்த கடை சரிங்களா. கடை நல்ல தோரணையாக உள்ள கடை. ரிஷாத் பாய் வீட்டுக்குன்னு அது நீ ஏற்று வச்சு ரிஷாத் பாய் வாங்கினது சரிங்களா. அதுக்கப்புறம் இந்த வெள்ளை மரம் இவனும் முடிஞ்சு தான் நிற்கான். அதுக்கப்புறம் நம்ம கருவா கருவா இவனும் அட்வான்ஸ் ஆகி தான் நிற்கான், போயிடு வந்து வரோம். அதே மாதிரி நம்ம பெரிய கடை செவலை பையன் வந்து நல்லா அன்சைஸில் உள்ளவன், நமக்குன்னே ஒரு அமைதியான ஒரு பையனே சொல்லலாம். அப்புறம் நம்ம வட்டக்கொம்பு பார்த்திங்கன்னா கம்பேக் கொடுத்துருக்காப்புல. வட்டக்கொம்பு சண்டைக்கெலாம் செம்ம பக்கா பீஸு, வேணுங்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். சூப்பர் பீஸு. ஆமாம், அப்புறம் நம்ம ஆள் வேதா ஜம்முன்னு வந்துட்டான் பார்த்தீங்களா. முடியலாம் இதாக இருந்துச்சுடா, நல்லா ரெடியாகி கூப்பிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஆள் சட்டி சட்டியாக சாப்பிடுவாங்க. அவனுக்கு தீவனம் கொடுத்து முடியணும் அவ்வளோதான். என்ன தீவனம் வச்சாலும் சட்டி சட்டியாக சாப்பிடுவான். அதுக்கு ஏதாவது உடம்பு வச்சுருப்பான். ஒரு நல்ல பையன், சும்மா சொல்லக்கூடாதுவனே, நல்ல பையன். என்ன தீவனம் வச்சாலும் சாப்பிட்டு முடிச்சிருவான்.
சாப்பாடு போட்டு முடியணும் அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த சைடு ஃபுல்லாக ஆடுகள் குட்டிகள் வந்து உங்களுக்கு நிற்கிறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். பகல் நேரங்களில் அந்த மரத்தடியில் அந்த நிழலில் நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்னும் இன்ஷாலா நிறைய அப்டேட்கள் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. கூடிய சீக்கிரத்தில் எல்லாம் ரெடியாகும். அதுக்கப்புறம் வாத்து கூஸ் வாத்தை பொறுத்த மட்டும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மாஷாலா அந்த போட்ட குஞ்சுகள் எல்லாமே நல்லா வளர்ந்துட்டு நல்லாவோட கிருபையில் ஒரு தாய் கூஸ் வாத்தும் ஒரு மூணு குஞ்சு கூஸ் வாத்தும் செத்து போச்சு. ஆனால் இப்போ பாருங்கள், இப்போ இதில் ஒரு மூணு கூஸ் வாத்து குஞ்சு நிற்கி எது குஞ்சுனே தெரியாத அளவுக்கு வளர்ந்துட்டானுங்க. அதே மாதிரி வச்ச மரங்களும் நல்ல ரிசல்ட் கொடுத்து சூப்பராக வந்திருக்கிறானுங்க. அதே மாதிரி புதுசாக இப்போ பிளான்ட், அதாவது குறைய தண்ணியில் செடி வளர்க்கணும் அப்படிங்கக்கூடிய விஷயத்தை வந்து நிறைய சர்ச் பண்ணிட்டே தான் இருக்கேன். நம்ம ஃபார்மில் வந்து ரெடி பண்ணணும்னு. ஸோ ஆல்ரெடி அப்போ நம்ம பிளான் போட்டது இருக்கக்கூடிய தண்ணியில் ஒரு அரை மணி நேரம் தண்ணி பாய்ச்சினா போதும், நம்ம வந்து நிறைய பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கக்கூடிய இதில் ரெயின் ஹோஸ் வந்து ட்ரை பண்ணலாம் பிளான் பண்ணியிருந்தேன். ஆல்ரெடி மூணு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ரெயின் ஹோஸ் வந்து யூடியூப்பை பார்த்து பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருந்தேன். பட் அதை இன்ஸ்டாலேஷன் பண்ணவே இல்லை. பட் இப்போ ரீசெண்டாக அதை போட்டு ஒரு ட்ரையல் பார்த்தேன் வெர்ஷன். மாஷாலா சூப்பர் ப்ராடக்ட்னே சொல்லலாம். ஸோ இன்ஷாலா அந்த இடத்துல வந்து இனிமேல் அந்த ஃபீடுக்கு சுற்றி மறைச்சிட்டு நான் ரெடி பண்ணுறப்பட பிளான் பண்ணியிருக்கிறேன். இது ஃபுல்லாகவே ரெயின் ஹோஸ் போட்டு ரெடி பண்ணுறப்பட பிளான் பண்ணியிருக்கிறோம். ஆமாம். அதுக்கப்புறம் நான் இதிலே அப்படி சைடில் ஃபுல்லாக தீவன மரக்கன்றுகள், அதாவது ஸ்டார்டிங் ஸ்டேஜிலேருந்து அல்சாஜி ஃபார்மை வாட்ச் பண்ணக்கூடிய வியூ பண்ணக்கூடிய எல்லாருக்குமே தெரியும் இந்த இடங்கள் எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி ஆயிருக்கு அப்படின்னு. உண்மையிலே ஒரு பெரிய விஷயம்தான் சொல்லணும். கிட்டத்தட்ட 4 வருஷம் அந்த இடங்களில் வந்து முடிஞ்சு 5வது வருஷமாக ஓடிக்கிட்டு இருக்கோங்க. நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு. இப்போதைக்கு இந்த தீவனங்கள் வச்சு தான் பண்ணையில் உள்ள ஆடுகளுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. இது போக அகத்தி இன்னும் வந்து இடங்கள் வந்து இன்னும் செட் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ இதில் ஃபுல்லாக யாருக்கும் நம்ம ஆடுகள் ஃபுல்லாக மேஞ்சிட்டாப்பில் இருந்தால் அடுத்த மலைக்கு எல்லா துளிர்த்து நிற்கி பாருங்கள். நம்ம வேலி மசால் எல்லாமே நல்ல துளிர்த்து நிற்கி. அங்கங்கே கரையான் புத்துக்கள்லாம் வந்துட்டு இருக்குது. நம்ம அகத்தியெல்லாம் நல்ல மரமாயிடுச்சு. ஆமாம், ஆல்ரெடி இந்த சைடு ஃபுல்லாக சொட்டு நீரில் அகத்தி போடணும்னு பிளான் பண்ணியிருக்கிறேன். இன்ஷாலா கொஞ்சம் கொஞ்சமாக போய்கிட்டு இருக்குது. நோம்பு நேரங்கிறதுனால ஓவராக வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணல சரிங்களா. தட்டுக்கோ தொடச்சிக்கணும்னா போயிட்டுருக்கு. இன்ஷாலா நோம்பு முடிஞ்சதுக்கப்புறம் ஒன் பை ஒன்று ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணணும். அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம சென்னையில் வந்து ரஃபி அப்படிங்கிற நம்ம நண்பரை வச்சு அல்சாஜி ஃபார்மோட ஒரு பிரான்ச் வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். எப்படி அப்படின்னா இங்கே புக்கிங் ஆகிற ஆடுகள் உங்களுக்கு அங்கே நம்ம கொடுத்துருவோம், டெலிவரி கொடுத்துருவோம். வேணுங்கிறவங்க அங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா டெலிவரி வெஹிக்கிள் வந்து அன்டைம் ரீச் பண்ணுறதுனால சில நேரங்களில் சிட்டிக்குள்ளெல்லாம் போக முடியாது. இந்த மாதிரி இது நடக்கிறதுனால நிறைய நண்பர்கள் நம்பிக்கையான ஆட்களை வச்சு நம்ம அதை பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ அது மாதிரி கோயம்புத்தூர், திருச்சி இந்த ரெண்டு இடங்கள்லையும் பெரம்பலூர் நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். எப்படி அப்படின்னா என்னோடய அஃபிஷியல் பிரான்ச்சாக வந்து அதை நாங்கள் அனௌன்ஸ் பண்ணிடுவேன். அங்கே உள்ள ஒரு நம்பர் காண்டாக்ட் கொடுத்துருவேன். வேணுங்கிறவங்க நீங்கள் இங்கே புக் பண்ணக்கூடிய குட்டி, அந்த நியர்பையில் புக் பண்ண உள்ளவங்க புக் பண்ணக்கூடிய குட்டிகள் அங்கே நம்ம டெலிவரி கொடுப்போம். ஏன்னா ஆஃப்டர் பக்ரீத் வந்து நம்ம அல்சாஜி ஃபார்மில் வந்து நிறைய சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா நார்மலாக ஒரு நியூட்ரலாகவே போய்கிட்டு இருக்கோம். அடுத்த கட்ட அப்டேஷன் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கணும், எல்லாருக்கும் பிரயோஜனப்படுற மாதிரி இருக்கணும். நம்ம அல்சாஜி ஃபார்மை நம்பி இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு எல்லா விஷயத்துலையுமே ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதான் ஒரு நோக்கமாக பண்ணிகிட்டு இருக்கோம். உண்மையிலே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இதுக்கு வந்து தொடர்ந்து ஒத்துழைப்பு கொடுத்துருக்கக்கூடிய அனைத்து நண்பர்கள், சப்ஸ்கிரைபர்ஸ், ஃபாலோவர்ஸ் எல்லாருக்குமே நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம். ஏன்னா இந்த வரக்கூடிய பக்ரீத் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நான் இந்த ஷாஜி தாகியனா இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்து 9வது வருஷம். ஆமாம், 9வது வருஷம் பிறநாளுக்கு ரெடி ஆகிறோம். ஆக்சுவலி 2015 பிறநாளுக்கு தான் நான் வந்து என்னோடய கெரியரில் என்னோடய ஃபீல்டை வந்து சூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணேன் தொழிலாக. அதுக்கு முன்னாடியே வளர்த்துக்கிட்டு இருக்கேன். பட் உங்களுக்கு வந்து ஒரு தொழிலாக ஸ்டார்ட் பண்ணது 2015 பக்ரீத்தில். வரக்கூடிய 2023 பக்ரீத் வந்து எனக்கு வந்து ஒரு 9வது வருஷம் பக்ரீத் சரிங்களா. இன்ஷாலா அடுத்த வருஷத்துக்கெலாம் சிறப்பாக பண்ணிடணும். 10வது வருஷம் வந்து நல்ல சிறப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயமா கூடிய சீக்கிரங்களில் நம்ம அந்த பிரான்ச்சஸ் வந்து அனௌன்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது. கோயம்புத்தூரில் பேசியிருக்கிறேன், நண்பரை வச்சு பேசியிருக்கிறேன், அதுக்கப்புறம் பெரம்பலூர், திருச்சி இந்த ஊர்களெலாம் பேசியிருக்கிறேன். ஸோ இனிமேல் வந்து பாய் உங்களை காண்டாக்ட் பண்ணி குட்டி வாங்க முடியலை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அஃபிஷியலாக எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணக்கூடியவங்க எல்லாருக்குமே சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாருக்கும் டெலிவரி கொடுத்தலாம். இது வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக அந்த பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுற ஐடியா இருக்குது. அதாவது எப்படின்னா அங்கே வந்து வச்சு நம்ம சேல் பண்ண மாட்டோம், இங்கே வச்சு ஃபோட்டோ வீடியோஸ் அனுப்பி கன்ஃபார்ம் ஆகிற குட்டிகள் உங்களுக்கு பே பண்ணிட்டீங்கன்னா அங்கே என் பிரான்ச்சஸ்க்கு வந்துடும். நீங்கள் அங்கே வந்து நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். எல்லா ஊர்களையும் இது கூடிய சீக்கிரத்தில் நான் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா இந்த ஆடு வளர்ப்பு தொழில் அப்படிங்கிறது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா லேஸில் கிடையாது. நான் இந்த வருஷம் பக்ரீத்துக்கு நிறைய வீடியோஸ் நான் போடுறேன். எப்படி அப்படின்னா நான் எந்த மாதிரி கஸ்டமர்ஸ்களுக்கு குட்டி கொடுத்துட்ருக்கிறேன், திருப்பி அதை வளர்த்து எப்படி எடுத்து வந்துக்கிட்டு இருக்கோம், அதை எப்படி கொண்டு வந்து இங்கே சேல் பண்ணிகிட்ருக்கோம், அவங்களுக்கு என்ன ப்ராஃபிட் இருக்குது, இந்த விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக போட்டேன் அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே வந்து நல்ல ஒரு புரிதல் இருக்கும்.
ஆமாம், இந்த கரண்ட் அப்டேஷன் வீடியோங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா குறைஞ்சது வந்து ஒரு 10,000 பேர் கண்டினியூஸாக பார்ப்பீங்க எப்போவுமே. அந்த 10,000 பேருக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் தெளிவாக போய் சேர்ந்தாலே போதும். ஏன்னா 163,000 சப்ஸ்கிரைபர் இருக்குது. எல்லாருமே வந்து இந்த கரண்ட் அப்டேஷன் வீடியோ பார்ப்பீங்க அப்படின்னு கிடையாது, என்னோட டைஹார்ட் ஃபேன்ஸ் ஒரு 10,000 பேர் கண்டிப்பாக பார்ப்பீங்க. அந்த 10,000 பேருக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் முழுசாக போய் சேர்ந்தால் போதும். இன்னும் நிறைய விஷயங்கள் அப்டேட் பண்ண போகிறோம் இன்ஷால்லா கூடிய சீக்கிரத்தில். கண்டினியூஸாக இருந்து அல்ஷாஜி ஃபார்ம் யூடியூப் சேனல் வாட்ச் பண்ணுங்கள். வீடியோஸ் வந்து வீக் ஒன்லி வருது அப்படின்னாலும் தெளிவான வீடியோக்களாக, புதிதில் உள்ள வீடியோக்களாக கண்டிப்பாக எல்லாருக்கும் இருக்கும். வரக்கூடிய வீடியோக்கள் நல்ல விஷயங்கள் பார்ப்போம். தொழில் சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் அப்டேட் பண்ணுவோம். மீண்டும் நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அல்ஷாஜி ஃபார்ம் சாஜித். நன்றி.